ஸ்ரீமன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்குர்த்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி மெய் வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம சுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்தரீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சீதைரத்வஸ்ரமவிநயனைஹ சேவிதோ கந்தவாஹைஹ சுப்தஹ த்வைரம் புலிநயனே ீடாீத்தை கமலமுகுளே தீவியதாம் ஷட்பதானாம் காரியாகாங்க்ஷீகலயது பவான் ராஜஹம்ச பிரபோதம். இங்க ஹம்ச சந்தேசத்துல சீதா பிரட்டியினுடைய சமீபத்துல ஹம்சம் போன பிற்பாடு எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற விஷயத்த ராமர் ஹம்சருக்கு ஹம்சத்துக்கு சொல்றதாக இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்துள்ளன. அதுல குறைச்சு அங்க சீதா பிராட்டி ரொம்ப சோகத்தோட இருந்துருப்பா. அவளுடைய நிலைமையை நீ பார்த்தேன்னாக்க உனக்கே மனசுக்கு கஷ்டமா போயிடும், உன் கண்ணிலையும் ஜலம் வரும், அப்படி இருந்துருக்கான்றது. அப்படி இருக்கிறவள ஆஸ்வாசப்படுத்தணும். ஆஸ்வாசப்படுத்துறதுன்னா எப்படி ஆஸ்வாசப்படுத்துறது அப்படின்றத பின்னாடி சொல்ல போறேன். நீ விசாரப்படாத, உன்னுடைய பர்த்தா ராமர் பெரிய பராக்கிரமசாலி, அவரால் சாத்தியமாகாது எதுவுமே கிடையாது. இந்த ராவணன்லாம் நீயே சொல்லியிருக்க, ராமருக்கு எதிர இது சின்ன ஒரு முயல், ராமர் கஜம் மாதிரி யானை மாதிரின்னாக்க இது ஒரு முயல் மாதிரி ராவணன்றது சொன்னீச்ச சசவத்துன்னு நீயே சொல்லியிருக்க, உனக்கு தெரியாதா? ஆகையால நீ இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் வந்து உன்னை சீக்கிரமே உன்னை அழைச்சிட்டு போகட்டே, இந்த சிரமங்கள்லாம் உனக்கு சீக்கிரமே போயிட போறதுன்னு ஆஸ்வாசப்படுத்தணும். இப்படி ஆஸ்வாசப்படுத்துறதுக்கும் சமய பிரதீட்சை இருக்கணும். அவளுக்கு விசுவாசம் வர மாதிரி ஆஸ்வாசப்படுத்தணும். எந்த சமயத்துல சொன்னாக்க இது அவள் மனசுல படுமோ அந்த சமயத்துல பண்ணணும். அவளை ஆஸ்வாசப்படுத்தச்சு மீதி அவளை மிரட்டின்னு இருக்கிற ராட்சசிகள் நடுவுல ஆஸ்வாசப்படுத்தினாக்க அனர்த்தம் வந்துடும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த இடத்துல பராமர்சம் பண்ண வேண்டி இருக்கு. இத்தனை விஷயங்களையும் பராமர்சம் பண்ணிதான் ஆஸ்வாசம்ன்றது பண்ண வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சு சொன்ன, ராட்சசிகள்லாம் தூங்குற சமயமா பார்த்து அவள்லாம் அவ கண்ணில் படாத நீ அவளை ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். சரி, அதுக்கு என்ன பண்றது, எங்க போனா? இப்ப மின்னியே போயிட்டாருனாக்க ஹம்சம் சாயங்காலமே போய் சேர்ந்துடுறது, ராத்திரியெல்லாம் பட்சி வந்து பறக்காது, சாயங்காலமே போய் சேர்ந்த பிற்பாடு எங்க தங்கிறது, எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு கேள்வி வருது, சமஸ்தை வருது. அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற, அங்கேயே பக்கத்துல ஒரு தீர்க்கா ஒரு நடவாப்பி மாதிரி இருக்கு, அது ஒரு நீச்சல் குளம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கிருத்திரிமமா, அதாவது ராவணனாலே உண்டு பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல பக்கத்துலதான் ரொம்ப பிரமாதமா இருக்கும், அழகா இருக்கும். அந்த இடத்துல போய்
சம்பேசேன்னு சிரமம் அப்பனையன்னு சர்வரையும் வியாபையே சாகா, அங்க போய் படுத்துட்டேன்னா ராத்திரி போயிடும் என்று சொன்னார். அங்க சம்பேசனம்ன்றது படுத்துக்கிறது, அங்க படுத்துட்டா என்ன ஆகும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. சீதைரத்வஸ்ரம வினயனைஹி சேவிதோ கந்தவாகைஹி சுப்தத்வைரம் புலின சயனே ஸ்வந்தரே சந்திரபாதைஹி கிரீடா கீதைஹி கமலமுகுளே திவ்யதாம் ஷட்பதானாம் காரியாகாங்கி கலயது பவானே ராஜஹம்ச பிரபோதம். காரியாகாங்கி என்று இத பார்த்து அம்சத்தை பார்த்து சொல்ற. காரியாகாங்கி அப்படின்னு சொல்லச்சு, எந்த காரியத்துக்கு வந்திருக்குமோ அந்த காரியத்திலேயே முனைப்போட இருந்துட்டு அந்த காரியத்தை முடிக்கிறதுல ஒரு நிலைப்பாடோட இருந்துருக்கவா காரியாகாங்கி. ஏதோ ஒரு காரியத்தை சொல்றதுக்கு போவா, அந்த காரியம் பண்ணிட்டு வழியில எத்தனையோ அவளுடைய எண்ணங்களை வேறாக ஆக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் வழியில இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு அங்கங்க அப்படியே இருந்துட்டாக்க அப்புறம் அங்கேருந்து ஏந்து போக முடியாது, காரியத்தையே முடிக்க முடியாது போயிடும். அந்த மாதிரி இல்லை, நீ காரியா காமிச்சு உன்னை நம்பி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் என்று சொல்ற. ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, தெற்கு நோக்கி அனுமன் ஜாம்பவர் அங்கத பிரமுகா அனுமான் ஜாம்பவான் அங்கதன் முதலியவர்கள்லாம் தென்திசையை நோக்கி அனுப்பிச்சு வைக்கிறார். இவா எல்லாரும் போய் சீதா பிராட்டியை தேடிந்து வாங்கோ அப்படின்னு போற. அந்த மகேந்திர சிகரத்துக்கு முன்ன சில இடங்கள்ல போய் தேடின்னு இருக்க, துவாதச யோஜன பரிமித மிரணம் பிராபிய சாந்தாகன்னு சொல்ற. பன்னெண்டு யோஜனை தூரம், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய பாலைவனம் இருந்துட்டு இருக்கான். அங்க தண்ணி கிடையாது, இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ரொம்ப ஆயாசமா ஆயிட்டா. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்க, அந்த மலை மேல எங்கேயானா தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு பாக்குற இத்தனை வானரங்களும் சேர்ந்துட்டு எங்கேயும் தண்ணி கிடைக்கல. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஜில்லுன்னு காத்து வர மாதிரி இருந்தது. இது ஜில்லுன்னு காத்து வர்றதே இந்த இடத்துல ஏதானா தண்ணி இருக்குமோன்னு பாக்குறா. அது ஒரு குகை. சதஸ்வயம் பிரபா குருகம் பிரவிஷ்ய, அந்த ஸ்வயம் பிரபான்னு ஒருத்தி அவனுடைய குகை, அந்த குகை உள்ள போயிட. போன பிற்பாடு அந்த பெண்மணி இத்தனை வானரங்களுக்கும் உபச்சாரம் பண்ற. மதோபஹார விஸ்மிருதஸ்வகாரியரீதயோ பவன், எல்லாருக்கும் பழங்களை கொடுக்குறா, தேன் கொடுக்குறா, குடம் குடமா தேன் கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா. அதெல்லாம் சாட்ட பிற்பாடு எல்லாம் ஸ்வகாரிய ரீதையா விஸ்மிருத, என்னத்துக்கோசரம் வந்திருக்கோன்றதையே மறந்து போயிடுச்சு. மறந்து போயிட்டதுனால என்னவோ பாட்டு அரும்பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கா. கதேவதவ் பிரபோதிதான்னு சுக்ரீவன் சமயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். நீங்களாம் எப்ப வேணா முள்ள தேடிட்டு வரலாம்னு சொல்ல, ஒரே ஒரு மாசம்தான் சமயம், இந்த ஒரு மாசத்துக்குள்ள தேடிட்டு வரணும்னு சொல்லியிருக்கா. அந்த ஒரு மாசத்துக்குள்ள போய் சேரலன்னாக்க மொத்த அவன் சொன்ன இடம் மொத்தத்தையும் தேடி பார்க்காத போயிட்டாக்கா வதன் நிச்சயம். அப்ப ஒரு மாசம் ஆயிடுத்து, எப்படி வெளில வருதுன்னு தெரியல. அதுல சுத்தி சுத்தி வந்தா எங்க வந்தாலும் அந்த குகை உள்ளேதான் இருக்க மாதிரி இருக்கே தவிர அந்த குகையில இருந்து வெளில வர்றதுக்கே வழி தெரியல. விலைப்பு ருச்ச கைன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்கோம் அத்தனை குரம்புகளும். அப்புறம் அந்த ஸ்வயம் பிரபா அவள்கிட்ட போய் அழுத பிற்பாடு, நாங்கெல்லாம் ராமதூதர்கள், சீதையை அன்வேஷணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி காலம் முடிஞ்சு போச்சு, நீ பண்ண உபச்சாரத்துல நாள் போனதே தெரியல எங்களுக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அழுதுதான்.
எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்கன்னு சொல்லி சொல்றா. கண்ணை மூடிட்ட உடனே எல்லா வானரங்களையும் வெளில கொண்டு விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வானரங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நடுவுல வரைச்சு இந்த இடத்துல இருந்து அவ முக்கியோத்தேசியம் சீதான் வேஷனம் பண்றதுதான். அந்த சீதான் வேஷனம் பண்ண வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல சீதான் வேஷனத்தை விட்டுட்டு வேற காரியத்துல ஒரு ஈடுபட்டு காலத்தை போக்கடிச்சுட்ட. அந்த மாதிரி நீ ஆகக்கூடாது. நீ என்ன காரியம் சொல்லியிருக்கணும் அந்த காரியத்தை நீ அவசியம் பண்ணி ஆகணும். ஆகையாலதான் ராமர் ஹம்சத்தை பார்த்து காரியா காங்கி, இந்த காரியம் ஒன்னையே மனசுல வச்சுண்டு அதை முடிக்கிறதையே ஒரு தன்னுடைய காரியம் அதுதான், இந்த முடிக்கிறது ஒண்ணுலயே ஒரு தீர்மானத்தோட இருந்துட்டு இருக்கிறது இருக்க அவள்லாம் காரியா காங்கி. இப்ப நான் சொல்ல போற சமாச்சாரத்தை நல்லபடியா சீதையின் இடத்துல சொல்லிடணும், அது வரைக்கும் உன்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ பார்த்துட்டு இருக்க, அகையில உனக்கு தெரியும் எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னா, பக்கத்துல போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ராத்திரியிலேயே சஞ்சாரம் பண்றவளாக இருக்கிற ராட்சசிகள்லாம் தூங்குற வரைக்கும் நீ இவகிட்ட சீதா பிராட்டின்ட்ட போவாண்டாம், சிம்சுபா வருஷத்துக்கு எல்லாம் போவாண்டாம். அவள்லாம் தூங்கின பிற்பாடு அது பின்மால வெள்ள தூங்கிடுவா, உதயத்துக்கு முன்ன தூங்கிடுவா, உதய மாச்சு எல்லாம் அவ தூங்கின்னு தான் இருப்பா, அப்ப நீ போனா போறோம்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. இப்ப நீ போய் அது வரைக்கும் வந்த களைப்பு தீர போய் படுத்துக்கோ, பக்கத்துல ஒரு வாப்பி இருக்கும், அந்த இந்த வாப்பி கரையில போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு சீதை ரத்வசிரம வினயனை தேவிதோ கந்தவாகை சுப்தா ஸ்வைரம் புலினசயனே ஸ்வந்தரே சந்திர பாதை. தூங்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, சாப்பிடுறதுல சுவாரஸ்யம், தூங்கறதுல சுவாரஸ்யம், இந்த மாதிரி சில சில வஸ்துக்களை அனுபவிக்கிறதுல சுவாரஸ்யம், பெருமாள் சேவிக்கிறதுல சுவாரஸ்யம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அனுபவம்ன்றது ஒரு தனி தூங்க அனுபவம். என்னதான் இருந்து கொசு கடிச்சுட்டு நாலு ஃபேன் சுத்தினா கூட கொசு கடிச்சுட்டு இருந்துருந்தாக்க தூக்கமே வராது, தூங்க முடியாது நம்மளால. ரொம்ப குளிரா இருந்ததுன்னா அப்போ தூங்க முடியாது, ரொம்ப குளிர் இல்லாத குறை வெக்கையா இருந்ததுன்னா அப்ப தூங்க முடியாது. அப்ப தூங்குறதுல எத்தனை எத்தனையோ சுவாரஸ்யம் இருக்கும். இந்த ஏசியை நின்று 20, 21, 18 போட்டுன்ட்டு ஃபேனையும் ஃபுல்லா போட்டுன்ட்டு இழுத்து போர்வைய போத்துண்டு தூங்கினாக்க அது ஒரு சுவாரஸ்யம், அது சில பேர் விரும்புறவா இருந்துட்டு இருக்க. குளிர் நடுங்கிட்டு இங்க யாரா பட்டுக்கிறதுன்ட்டு ஏந்து போறவாளும் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த தூங்கிறதும் ஒரு அனுபவ விசேஷம், அதுவும் ஒரு சுக விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. நீ அங்க போய் தூங்கினேன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா, லங்கையில பஞ்சபூதங்களும் பயந்து பயந்துண்டு காரியம் பண்ற, வாயு பகவானே கூட காத்து அடிக்கிச்சு புயல் மாதிரி காத்து அடிக்கவே மாட்டேன், ராவணன் இடத்துல பயந்துண்டு மந்தம் மந்தமான தென்றல் காத்த வீசுற மாதிரி மெல்லிசா தான் திட்டமா தான் அந்த காத்து அடிக்கும். அந்த இடத்துல அந்த காத்து அடிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அங்க பக்கத்துல ஒரு ஜலாசயமும் இருந்துட்டு இருக்கு, நீர்நிலை இருந்துட்டு இருக்கு. அந்த நீர்நிலை மேல காத்து அடிச்சுட்டு வந்ததுன்னாக்க அது ஜில்லுன்னு இருக்கு. அந்த ஜில்லுன்னு இருக்கிற காத்து குளிர் காத்தா இருந்ததுன்னா பல்லு நடுங்கி போயிடும், பல்லு கட்டி போயிடும். அப்படி இல்லாத ஒரு திட்டமான ஒரு காத்து ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கான். அந்த காத்து பக்கத்துல போய் அங்க போய் படுத்துக்கணும். படுத்துண்டா எங்க படுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தேன், மணல்ல படுத்துக்கிறது. அந்த காலத்துலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி காலங்கள்ல ஆத்துக்கு சாதம் எடுத்துட்டு போவா, சாதம் கட்டி எடுத்துட்டு போவா, அந்த ஆத்தங்கரையில உட்காந்து சாதம் எல்லாம் கட்டு சாதம் எல்லாம் சாப்பிட்டு
அங்கே கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு ராத்திரி எடுத்து நல்ல பௌர்ணமி நிலவு அங்க ராத்திரி எல்லாம் அங்கேயே கேளிக்கைகள்லாம் இருக்கும். அது முடிஞ்சதுன்னா அங்கே பட்டுன்னு தூங்கிட்டு காத்தால எழுந்து வந்துருவா. அந்த ஜில்லுன்னு காத்து பக்கத்துல ஜலம் போறது அந்த மணல்ல வேற பட்டுண்டு தூங்கினோமானா என்னமா சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த சுவாரஸ்யத்தை தான் இங்க சொல்லி சொல்ற சீதை ரத்ரம வினயனை சேவிதோ கந்தவாகை. அந்த அத்வசிரமத்தை போக்கடிக்கிறது இவ்வளவு தூரம் பறந்து வந்த சிரமம் மொத்தத்தையும் போக்கடிச்சுடுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கந்தவாகம் கா அதாவது நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய காத்து அதுவும் குளிர்ந்த காத்துன்னு சொல்லி சொன்ன. சுத்தகா ஸ்வைரம் குளின சயனே அந்த பத்துக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. சில பேருக்கு தரையில பத்துண்ட போனாக்க அது எதனா ஒரு மொத்தம் பத்துண்டா தேவையில்ல போல இருக்கு, கட்டில பட்டுண்டா தான் தூக்கம் வரும், இப்படி எல்லாம் சில பேர் இருக்கு, தரையில பட்டுண்டா தூக்கம் வராது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப புளின சயனம் மணல்ல பட்டுண்டு தூங்கினோம்னாக்கா ரொம்ப சுவாரஸ்யமா தூக்கம் வருமா, எந்த மொத்தையும் வாண்டா எந்த கட்டிலும் வாணாமா, அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். ஆகையால நீ என்ன பண்றது அப்படின்னா அந்த மலை மணல்லையும் வந்து சந்திரபாதைகி சொந்தரே சந்திரபாதைகின்னு சொல்லி சொல்ற, அதாவது அந்த மணல்ல சந்திரனுடைய காந்தி அப்படியே பரவி இருந்துருக்கு. எங்க பார்த்தாலும் முத்துக்கள் மாதிரி பரவி இருக்கான், வெள்ளவெளியில்னு மணல் இருக்கு. ராஜஹம்சம் இதுவும் வெள்ளவெளியில்னு இருந்துருக்கு. அது நடுவுல பட்டுண்டாக்க மணல் குவியலா ஹம்சமான்னு தெரியாத ஒரு சன்னிவேசம். என்ன ஹனுமார் கூட சிம்சிபா விருட்சத்தின் மரத்தின் மேல இருந்தேன், இந்த ராவணன் வந்து சீதா பிராட்டியோட பேசினா இந்த பேசச்செல்லாம் எங்கேயான குரங்கு கிரங்கு தெரிஞ்சு போயிடுது, யாருக்கான கண்ணிலையா யார் கண்ணிலையான பட்டுட போறதுன்றதுக்காக அந்த பத்திர சஞ்சயனைன்னு சொல்லி அந்த இலைகள் நடுவுல மறைஞ்சுட்டேரான், தான் இருக்கிறதே தெரியாத மறைஞ்சுட்டேரான். இந்த ராட்சசெல்லாம் இவால நம்பவே முடியாது, எப்ப என்ன பண்ணுவா என்னன்றது தெரியாது. ஒரு புதுசா ஒரு ராஜஹம்சம் இங்க வந்திருக்குன்னு பார்த்த உடனே அதற்கு எதனா உபதிரவம் பண்ணிட்டாள்னா என்ன பண்றது, அதுக்காக நீ அங்க போய் படுத்துக்கோ, இங்கெல்லாம் படுத்துக்காத, அங்க படுத்துட்டோம்னாக்கா அங்க ஒரே முத்து குவியல்லாம் இருக்கும், அந்த மணல்லாம் முத்து குவியல் ஆட்டம் இருக்க போறது, அது நடுவுல நீயும் ஒண்ணு படுத்துண்டேனுக்க அனுமார் எப்படி சிம்சுபா விரட்சத்தினுடைய இலைகள் நடுவுல மறைஞ்சுண்டு இருந்துட்டு அந்த அங்க நடக்கிற விருத்தாந்தங்கள் மொத்தத்தையும் பார்த்துட்டு இருந்தேரோ அந்த மாதிரி நீயும் அங்க படுத்துட்டு நல்லா தூங்கணும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன. சந்திரனுடைய காந்தி விழப்போடு அந்த சந்திரனுடைய காந்தி சந்திர பாதைகின்னு சொல்ற பாதம்ன்றது கிரணம்னு அர்த்தம். இதுக்கு இதுக்கு இந்த சந்திரனுடைய கிரணம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அமிர்தம் மாதிரி இருக்க போறது, அந்த அமிர்தத்தை பருகிண்டு நல்ல தூக்கம் வந்துடும். பசியோட இருந்தோம்னா தூக்கம் வராது, பசி வந்துன்னா ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கும், உபவாசம் இருந்தாருனாக்கா ராத்திரிலாம் பசிக்கு தான் பசிக்கும், சரியா தூக்கம் வராது, கால்லாம் கை கால்லாம் குறக்கலை இழுக்கும், இது மொத்தம் வெட்டி வெட்டி இழுக்கும், இது ஏந்து அப்பப்ப ஏந்து உக்காண்டாலே சரியா போயிடும், ராத்திரிலாம் சரியா போயிடும், நமக்கு தூக்கமே சரியா வராது, பசி இல்லைன்னு பசி. இப்போ அமிர்தபானம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சந்திரகாந்தி உன் மேல விழச்சு. அமிர்தபானம் பண்ணியாச்சுன்னா அதுலயே சந்திரகாந்தியில அமிர்தம் இருக்குன்னு இது ஒரு பிரசித்தி, இதுல புராணங்கள்லயும் சொல்லிருக்கு. அப்ப அந்த அமிர்தம் இருக்கு அது ஹிமாம்சு, அது ஒரு குளிர்ச்சியோட இருக்கிறதோட மாத்திரம் இல்லாத அமிர்தமும் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த அமிர்தத்தை பருகிண்டு சைக்கத்த செயல் குளின செயல் இந்த மணல்ல ஒரு பத்துண்டேனாக்க என்னமா இருக்கும் தெரியுமா உனக்கு, நீ வந்த சிரமம் மொத்தம் போயிடும். அத்வசிரம வினயனை வழியில இவ்வளவு தூரம் பறந்து வந்த சிரமங்கள்
சுத்தம் போகடிக்கிறது கந்தவாசைகி அந்த காத்தால சேவிதா உபச்சாரம் பண்ணப்பட்டவனாக நித்ராம் பிராப்தா தன்ன தூங்கு. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லாத தூங்குறவ அப்படின்னா ஏந்திருக்க வேண்டிய சமயத்துல ஏந்திருக்காத இவ்வளவு சௌக்கியம் பண்ணி கொடுத்தமானாக்க சக்க தூக்கம் போட்டு ஏந்திருக்காதே இருந்தாருன்னா என்ன பண்றது? வேற ஒண்ணும் பொறுப்பு இல்லாத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆபீஸ் லீவுன்னா 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கூட தூங்கிட்டு இருக்கவரெல்லாம் இருக்கா? இன்னைக்கும் பசங்க முதற்கொண்டு ராத்திரி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் காத்தால 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன்னு தூங்கிட்டு இருக்கிறீர்கள். இப்ப இந்த தூக்கத்துக்கு என்ன சொல்ல? இப்படி அதிகமா தூங்கி போயிட்டோம்னா வந்த காரியத்தை மறந்து போயிட்டேனாக்கா என்ன பண்றது அப்படின்னா ராஜஹம்சம் அப்படிப்பட்ட ஜந்து இல்லை. வந்த காரியத்திலேயே முனைப்போட இருக்கிறதுனால எப்ப பிதா திராட்டையை பார்த்து விஷயத்த சொல்லலாம் சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருக்க போறது. நீ அந்த மாதிரி தூங்க மாட்ட, அதுல பத்தி ஒன்னும் சந்தேகம் இல்லை. அப்படியே நீ தூங்கிட்டேயானாலும் கூட உன்னை எழுப்புறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. கிரீடா கீதை கமல முகுளே திவ்யதம் ஷட்பதானாம். சூரியோதயம் ஆக போறது, அந்த சூரியனுடைய கிரணம் பட்டதும் படாத்துமா இருந்துருக்கு. சூரியரஷ்மி பூர்ணமா வந்துட்டுன்னா மேல சுட்டுக்கு போயிடும், நம்மளே இழந்து போயிடுவோம். அது பட்டதும் படாத்துமா இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம். அந்த சூரிய கிரணம் பட்ட உடனே அந்த வாப்பியில நடவாப்பியில இருக்கிற தாமர புஷ்பங்கள்லாம் முள்ள மலர ஆரம்பிக்கிறது. அந்த முள்ள துளியுண்டு மலர ஆரம்பிக்கச்சேயே ராத்திரி, அதாவது முதல் நாள் சாயங்காலம் அந்த தாமர புஷ்பத்துல இருக்கிற தேனெல்லாம் கொடிக்கணும்னு சொல்லி உள்ள பூந்து அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பருகாத இன்னும் பார்க்கணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும்னு அது உள்ள உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கே சமயம் தெரியல, சமயம் தெரியாத இருக்கிறதுனால மூடிட்டு அஸ்தமிச்சு போயிட்டு, அஸ்தமிச்சு போன உடனே தாமர புஷ்பம் மூடிட்டு, தாமர புஷ்பம் மூடிண்ட உடனே அத்தால வெளில வர முடியல. அது எப்படி எப்படியோ பிரயத்னப்பட்டு பாக்குறது, கேள்வி மேலையும் போய் போய் பாக்குறது, இது நல்லா கெட்டியா மூடிண்டாய் போச்சு, இத்தால வெளில வர முடியல. சூரியனுடைய உதயம் ஆகின உடனே அந்த தாமர புஷ்பம் துளி துளியா விகசிக்க ஆரம்பிக்குது. அந்த துளி துளியா விகசிக்கச்சே கொஞ்சம் போறோம், விகசிச்ச உடனே போறோம், இது பிரயத்னப்பட்டுட்டே தானே இருக்கு. இந்த பிரயத்னப்பட்டுட்டே இருக்குச்சு, இது தொண்டு போறோம் திறந்த உடனே கிருன்னு மேல வந்துருப்பான். இது மேல வந்த உடனே வந்த ஒரு பெரிய சந்தோஷம், இந்த சந்தோஷத்தினால ஒரு ரீங்காரம் பண்றது. இந்த ரீங்காரம் பண்ணதை பார்த்த உடனே இங்க பக்கத்துல பட்டன் இருக்கிற ராஜா ஹம்சத்துக்கு ஸ்துதி பாடுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். கிரீடா கீதை கமல முகுளே திவ்யதம் ஷட்பதானாம் காரியாக கங்கி கலயது பவானு ராஜஹம்ச பிரபோதம். கலயது பவானு ராஜஹம்ச பிரபோதம் ஹே ராஜஹம்சன்னு இந்த ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற, பிரபோதம் கலயது, உனக்கு விழிப்பு ஏற்படட்டும், நீ நல்லா தூங்கிடும், தூங்கிருந்தா கூட இழந்துடலாம்னு அர்த்தம். இங்க ராஜஹம்சன்னு ஒரு சப்தத்தை சொல்லி சொல்ற, ராஜஹம்சம்னாக்க ராஜாவாக ஆறுது, ஹம்சத்துக்கள்லாம் ராஜாவா இருக்கா? ராஜாவா இருக்கிறவ சாதாரண இடத்துல படுத்துக்க மாட்டேன். ராஜா எங்க பத்து பேர்? ஒரு சொந்த ஒரு கட்டில தான் அவர் 10 பேர், கட்டில் மெத்த எல்லாம் இருந்துதான் அதுலதான் 10 பேர். ஆகையால அந்த கட்டிலுக்கு வரைச்சே மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்லி இந்த படுக்கைக்கு 5 சுவாவம் இருந்துருக்கான். பஞ்சசயனம்னு சொல்லி சொல்றது அந்த 5 சுவாவங்கள்ல சிலதெல்லாம் மென்மை, வெண்மை, குளிர்ச்சி, இப்படிலாம் இந்த மாதிரி சுவாவங்கள்லாம் இருக்கிறது. அதுக்கு அது பார்க்கறதுக்கு ஆக்கர்ஷகமாக இருக்கிறது. இப்படிலாம் இப்ப ராஜா படுத்துகிற மெத்த, அது அந்த ராஜா படுத்துகிற கட்டில மெத்தையில இது எல்லாம் இருக்கணும். இது ராஜ ஹம்சமல்ல, இது இந்த ராஜாவுக்கு என்ன போகம் ஏற்படுமோ அத்தனை போகமும் ஏற்படுமா. இங்க முத்தாலான ஒரு
மணல் குன்று, அதுல போய் பத்துகிறது. அதுல சைத்தியமாக குளிர்ச்சி இருந்துருக்கு, ஜில்லுன்னு காத்தடிக்கிறது. ஆகையால அந்த இடத்துல எல்லாம் இருந்துருக்கான், சிரமத்தை போக்கடிக்கு சைத்தியம் இருக்கு, சௌரபியம், நல்ல வாசனை இருக்கும். அது மென்மை குளிர்ச்சியோட இல்லாத வாசனை, சௌர சுரபம் வாசனையும் இருக்கிறதா இருக்கணும். அந்த வாசனையோட கூட இருக்கிறது கம்மனு வாசனை அடிக்கிறது, குளிர்ச்சி அடிக்கிறது, வெள்ள வெளியில்னு இருந்துருக்கிறது. பார்க்கறதுக்கு கீழே படுத்துக்கிறதுக்கு அவ்வளவு சுவாதுவா மிருதுவா இருந்திருக்கு, கண்ணுக்கு ஒரு அலங்காரமா இருந்திருக்கு. இப்படி ஒரு படுக்கைக்கு என்னென்ன விசேஷங்கள், ராஜாவினுடைய படுக்கைக்கு என்ன விசேஷங்கள் சொல்லப்படுகின்றனவோ அத்தனையும் உனக்கு இருக்கு. நீ ராஜஹம்சமா போயிட்டு அப்படினால அப்படின்னு அர்த்தம். அதனால உனக்கு சிரமம்லாம் போயிட்டு, அந்த ராஜஹம்சத்துக்கு ராஜா படுக்கையில படுத்திருந்தாருனாக்க அதை விசிறத்துக்கு அப்பப்போ காத்து வர்றதுக்கு விசிறிக்கிறதுக்கு சில பேர் விசிறண்டே இருப்பா. அந்த காலத்துலாம் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது. அப்ப ராஜா படுத்துட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு தூக்கம் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு விசிறண்டே இருக்கிறதுக்கு ராத்திரிலாம் யாரோ சில பேர் விசிறண்டே இருப்பா. அது சுகமாக இருக்கணும். வாயு பகவானே அப்படிப்பட்ட ஒரு காத்து உங்களுக்கு இருந்துருக்கு. ஆகையால உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜபோகத்துக்கு துளி கூட குறவில்லாத இருந்து, அதே சமயத்துல என்னுடைய காரியத்தை முடிக்கணும்ன்றதுல ஒரு இது நிச்சயம் உனக்கு ஒரு தீவிரமான அபிசந்தி எண்ணம் இருக்கு. ஆகையால மனசுக்குள்ளேயே நாம படுத்துட்டு இருப்போம். இதுல சில சமயத்துல என்ன ஆகும்னா காஞ்சிபுரத்துல ரெண்டாம் காப்பு சேவை நடக்கும். இந்த ரெண்டாம் காப்புன்றது ரொம்ப அற்புதமான உற்சவம். அது முதல் நாள் சும்மாத்துல இருந்து இறங்கின பிற்பாடு, அப்புறம் மறுநாள் பின்னால பெருமாள் உற்சவர் மலைக்கு ஏழுது, ஆச்சரியமா வெங்கடாத்திரி கொண்ட சாச்சு தொட்டியில தான் ஏழுது. அந்த திருமலை ஏழி பெருமாளுக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் தனித்தனியா திருவாராதனங்கள்லாம் நடக்கும், அப்ப காப்பெல்லாம் நடக்கும். அது விசேஷமான திருவாராதனம். அது முடிஞ்சு அங்க மலையில இருந்து அந்த கீழே இறங்கிறதும் அந்த பிராகாரத்துல மேல ஏழுவேன், அது ஒரு அதிகம்பீரமான ஒரு விஷயம் பண்ணனா இருக்கும். அது அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு ஒவ்வொரு சன்னதியும் ஏழு, ஆண்டாள் சன்னதிக்கு ஏழு பேர், அதுக்கப்புறமா ஒவ்வொரு சன்னதியிலையும் தடிய அமுதுபடி நிவேதனம் பண்ணி மடப்பள்ளி பிராகாரத்துல ஏழு, ஒவ்வொரு சன்னதியிலையும் தாயார் சன்னதிக்கு ஏழு, அங்க ஊஞ்சல் காப்பாயி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒன்னா திருவாராதனம் நடந்து அப்புறமா அம்ச வாகனத்துக்கு ஏழுவே. அந்த ரெண்டாம் காப்பு பெருமாள் சேவைன்றது விசேஷமான சேவை, ஆச்சரியமா இருந்துருக்கும் அதை அனுபவிக்கிறவாளுக்கு. இப்போ சும்மாத்துக்கு பாராயணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னாக்க வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும், நல்ல தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வந்தா கூட ரெண்டாம் காப்பு போய் பெருமாள் செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துனாக்க எவ்வளோ சிரமமா இருந்தாலும் இது உள்ளுக்குள்ள இது அது அப்படியே இருந்துட்டு இருக்கு பாருங்க. அது அப்பப்ப பார்த்து ஏந்து ஏந்து மணி பார்க்க தோணும். அப்பப்ப கண்ணு முழுக்கிட்டெல்லாம் மணி பார்ப்போம். மணி பார்த்தா சரி இன்னும் அரை மணி இருக்கு, இன்னும் முக்கால் மணி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல ஒரு முனைப்பு வந்துட்டோம்னாக்க எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அந்த சிரமத்தின் நடுவுல அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ அந்த ராஜஹம்சத்தை பொறுத்த வரைக்கும் ராமனுடைய காரியத்தை பண்ணியாகணும்ன்ற எண்ணம் இருக்கிறதுனால இங்க எவ்வளவு சௌகரியத்தோட படுத்துண்டு தூங்கினா கூட உள்ளுக்குள்ளேயே ஒரு அந்தர்வாகியா போயிட்டு இருக்கோம். நாம சீக்கிரமா எந்த சமயம் பார்த்து நாம எழுந்துக்கணும், சீதையை பார்த்து பேசணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு அலாரம் வைக்கிற மாதிரி ஒரு கால் நம்மளையும் மீறிட்டாக்கா என்ன பண்றது, எவ்வளவு தூரத்துல வந்து நடந்து பறந்து வந்திருக்கு அப்படின்னா ராஜாவெல்லாம் சாதாரணமா எழுப்பக்கூடாது, வந்திகள் தான் அந்த ஸ்துதி பாடுறவாதம் எழுப்பணும். அந்த ஸ்துதி பாடுறதுக்காக என்ன பண்றது அப்படின்னா அந்த ஸ்துதி காத்தால உதயத்துக்கு தான் கதிரவன் குணது செய்திகரம் வந்தணிந்தான் கன இருள் அகன்றது
காலையும் பொழுதா இன்னெல்லாம் பெருமாளுக்கு செருப்பள்ளி எழுச்சி பண்ற மாதிரி இப்ப இந்த ராஜஹம்சம் இங்க தூங்கிறது. இந்த ராஜஹம்சத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்கு சமரங்கள்லாம் வர ஒருத்தரைய ஒருத்தர் பாடுறான்னு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ வண்டுகள் பாடுறதுதான். ஒவ்வொரு தாமர புஷ்பத்திலையும் ஒரு வண்டு தான் உள்ள பூந்துன்றதுன்றது இல்லை. ஒவ்வொரு தாமர புஷ்பத்துல கூட ரெண்டு மூணு வண்டு கூட பூந்துன்றிருந்திருக்கலாம். அங்க எத்தனையோ தாமர புஷ்பங்கள் எல்லாம் இருந்துருக்கு. ஆகையதான் பகுவச்சனத்துல சொல்லி சொல்ற கமல முகுளே திவ்யதாம் ஷட்பதானாம் கிரீடா கீதைகி. அந்த அந்த கமல முகுளத்துல மாட்டின்றி இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வர்றது வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன ராத்திரி எல்லாம் ஜெயில போட்டு வச்ச மாதிரி உள்ள இருந்துட்டு எப்ப வெளில வந்த உடனே ஒரு சந்தோஷம், யாருக்குமே சந்தோஷம் ஏற்படும். அந்த ரீங்காரம் சத்தம் இருக்கு, அந்த ரீங்காரம் தான் சுத்தி பாடுற மாதிரி இருந்துருக்கு. அப்படி நீ அந்த சுத்தி பாடலோட சேர்ந்து அந்த காரியத்துல எழுந்து உனக்கு பிரபோதம்ன்றது ஏற்படும். அந்த எழுந்த உடனே நீ சந்தோஷமா என்னுடைய காரியத்தை சீதா பிராட்டி என்னுடைய காரிய விஷயத்துல நான் சொல்ற சந்தேகத்தை சொல்லி அவளையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சொல்ற. இங்க சுவாமி ஒரு ஆழ்வார் பாசுரத்தை ஞாபகப்படுத்துற திருநறையூர் பாசுரம். திருநறையூர் பாசுரத்துல வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கணான் வெள்கியோட விரல் வாணன் வியன் தோல் வனத்தை துணிந்துகந்தான். பாணாசுரவர்த்தம். பாணாசுரன் சிவபக்தன். சிவபக்தனா இருக்கவன் தன்னுடைய எல்லா கணங்களோட சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் எல்லாத்தோடையும் வரான். எல்லாத்தோடையும் வந்தாலும் பெருமாள்கிட்ட தோத்து போயிட்டான். அப்போ அந்த பாணாசுரனுடைய அத்தனை தோள்களை அது ஒரு காடு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது மொத்தத்தையும் அந்த தோளெல்லாம் துண்டிச்சவர் பெருமாள் அப்படின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பள்ளி கமல திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே அப்படின்னு அந்த திருநறையூர்ல இருக்கிற எம்பெருமானை பத்தி சொல்லி சொல்ற. அந்த திருநறையூர்ன்றதுக்கு அந்த திவ்யதேசம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. நாச்சியார் கோவில்னு அந்த திருநறையூர் திவ்யதேசத்தை சொல்லி சொல்லுவா. அந்த திவ்யதேசத்துக்கு இந்த உப்புலிப்பங்கோவில் நாச்சியார் கோவில்லாம் அங்கெல்லாம் பிராட்டிக்கு பிரதானம். உப்புலிப்பங்கோவில்ல பூமாதேவி தான். அந்த பூமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரேன் பெருமாள் வரைச்சு என் பொண்ணுக்கு பழைத்து கூட உப்பு போட தெரியாதே என்ன பண்ணுவா அப்படின்னு அவர் சொல்றேன். உப்பு போடாட்டா கூட பரவாயில்ல, நான் உப்பு இல்லாதே சாப்பிடுவோம், உன் பொண்ணை கொடுத்தா போறோன்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி திருநறையூர்ல இருந்துருக்கிற அங்க மேதாவின்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷிக்கு பெண்ணாக பெரிய பிராட்டியார் அவதாரம் பண்ணிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் போறேன். பெருமாள் போனாக்க அப்ப அவர் சொல்ற என் பொண்ண நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், அவ சுதந்திரமா இருப்பா, ஆகையால உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோமான்னாக்க அங்க சாதாரணமா ஸ்திரீகளுக்கு சொல்லச்சு பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே புத்திரஹா ரட்சதி வார்த்தக்கே ந ஸ்திரீ சுவாதந்திரம் அருகத்தின்னு ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரமே கிடையாதுன்னு சாஸ்திரத்துல சொல்றது. இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டேன்னாக்க அப்புறம் அவளுக்கு மனசு கஷ்டமா போயிடும். இத்தனை நாள் வரைக்கும் என் பொண்ணு சுதந்திரமா தான் இருந்துருப்பா, அவ எப்ப தோன்றதோ அப்ப எழுந்திருப்பா, அவ பண்ணா தலைய பண்ணா பண்ணுவா, இல்லைன்னாக்க என்ன உண்டோ அது எங்க என்ன கடையில ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டாக்கா இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான், இன்னைக்கே தலை பண்ணலன்னா நீ கேட்க கூடாது. இப்படி எல்லாம் முதல்லயே ஒரு கண்டிஷன் அவர் போடுறாரு. இது இந்த காலத்துல இந்த கண்டிஷனை நம்ம வாயால போடுறதில்லை, ஆனா மனசால நாம நினைச்சுக்கிறோம். நம்ம பொண்ணு நம்ம அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பையனா யார் இருக்கானோ
அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசால நினைச்சுக்கிறோம். வாயால சொல்றதுல சில பேர் ஆளா இருக்குவா, அது தைரியமா சொல்றவாளும் சொல்லிடுவா. அவா இவர் மகர்ஷி சொல்லிட்டு அப்படியானா உன் பொண்ணு கொடுத்தா போறோம் அப்படின்ட்டு இந்த பெருமாளும் கல்யாணம் பண்ணிக்கிறேனா. கல்யாணம் பண்ணிட்டு அவர் சுதந்திரமாக இருந்துருக்கா. இந்த ஊர் நாச்சியார் கோவில்னு பேரு, அங்க நாச்சியாருக்கு தான் பிரதானம், பெருமாளை காட்டிலும் முக்கியத்துவம். அங்க பெருமாளுக்கு முன்ன தாயார் தான் ஏழுவர், நாச்சியார் தான் ஏழுவர். இப்படி எல்லாம் ஒரு அந்த ஊர்ல ஒரு விசேஷம்னு சொல்லி சொல்றா. அந்த ஊர்ல நல்ல செழிப்பான இடம் அது சோழ தேசமாச்சே. இந்த சோழ தேசத்துல நல்ல செழிப்போடு இருந்துட்டு இருக்கச்சே ஒரு நண்டு ஆம்பல், அந்த கருணைதல் புஷ்பத்துல நண்டு தம்பதியா வாசம் பண்ணிட்டு இருந்தான். அந்த தம்பதியா வாசம் பண்ணிட்டு இருக்கச்சே பெண் நண்டு சூல் கொண்டு இருந்து கர்ப்பமா இருந்துருக்கு. நண்டு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு நண்டினுடைய முதுகு வெடிச்சு அதுல இருந்து 10 நண்டு குட்டி வரும், குட்டி குட்டி நண்டெல்லாம் வரும். அம்மா நண்டு போயிடும் அந்த நண்டுல வரைச்சு. அந்த சூல் கொண்டு இருக்கிற காலத்துல அந்த பெண் நண்டு என்னென்னலாம் விரும்புறதோ அது மொத்தத்தையும் ஆண் நண்டு கொண்டு கொடுக்கறது. அதுக்கு அது ஒரு சந்தோஷம். அதுக்காக சரி என்ன பண்றதுன்னு பார்த்துதான், எனக்கு நிறைய தேன் வேணும் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி சொல்றது. சரி, இங்க இருக்கிற ஆம்பல்லாம் குறவா இருந்துட்டு இருக்கு, தாமிர புஷ்பத்துல போனோம்னாக்கா நிறைய இருந்துட்டு இருக்கும், அங்கேருந்து போய் எடுத்து வரலான்ட்டு போச்சான். இது போனா அங்க என்ன ஆச்சு, அந்த தேன் எல்லாம் சேகரிச்சுண்டு கிளம்பிண்டு வரைச்சு அஸ்தமிச்சு போய், அஸ்தமிச்சு போன உடனே தாமர புஷ்பம் மூடிண்டு. இது எவ்வளவோ பிரயத்தனம் பட்டு மேல வரணும் மேல வரணும்னு பாக்குறது, மேல வர முடியல. இந்த மகரந்தெல்லாம் உடம்பு மட்டும் பூசிண்டு நிக்கிறது. அங்க என்ன ஆறுது, இந்த ராத்திரி மொத்தம் ஆம்பல் வந்து சந்திரகாந்தி சூரியன் அஸ்தமிச்சதுன்னா அது அது விகசிக்கும். ராத்திரி மொத்தம் தன்னுடைய ஆண் நண்டு வரப்போறது வரப்போறது வரப்போறதுன்னு காத்துட்டு இருக்கிறதா இந்த பெண் நண்டு. பார்த்தா வரல, காத்தால உதய மாத சமயத்துல அதுவும் துளி உண்டு திறந்த உடனே இந்த பெரிய நண்டு உள்ள தாமர புஷ்பத்துள்ள இருந்த நண்டு இருக்கு, அது டமால்னு கலந்து மேல ஓடி வந்துட்டு மேடு வந்து அவசர அவசரமா அந்த பெண் நண்டு இருக்கிற இடத்துக்கு வரதான். உடம்பெல்லாம் பூசிண்டு இருக்குது, அந்த மகரந்தத்தெல்லாம் பூசிண்டு இருக்குதான். இந்த நண்டு இந்த ஆம்பல்ல இருந்து பாக்குறது, பார்க்கச்சே பார்த்தோம்னா ராத்திரி மொத்தம் வேற ஏதோ ஒரு நண்டோட ஏதோ இருந்துட்டோம்னு அதனுடைய ஒரு நடத்தையில சந்தேகப்பட்டு தப்புன்னு கதவு சாத்திக்கிற மாதிரி கதவு சாத்திட்டு இருக்கான். என்ன சூரியோதயமானாக்க ஆம்பல் வந்து கூம்பிடும், இது கதவு சாத்தின்றது அப்படின்னு இத்த ஆழ்வார் இந்த ஒரு இயற்கைய அனுபவிக்கிறேன். ஒண்ணும் இல்லை, இது சாயங்காலம் அஸ்தமிச்சாக்க தாமர புஷ்பம் கூம்பிடுறது, உதயமான ஆம்பல் புஷ்பம் கூம்புறது, உதயமான தாமரம் விகசிக்கிறது, சாயங்காலம் ஆனாக்க இந்த ஆம்பல் விகசிக்கிறது. அத்ததான் பள்ளி கமல திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி. இந்த கமலத்திடைப்பட்ட அந்த கமலம் தாமர புஷ்பத்தினுடல மாட்டின், அந்த மாட்டின் இருக்கிறத அந்த புருஷன் கணவனா இருக்கிற அந்த நண்டை இங்கேருந்து ஆம்பல்ல இருக்கிற நண்டு அது பார்த்துட்டு திரும்பி அங்கேருந்து கட்டப்பட்டு வெள்ள வரத அது பார்த்துட்டு பார்த்துட்டு பகவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த, இது கதவு சாத்தின், அப்படிப்பட்ட வயலோட சூழ்ந்ததாக இருந்திருக்கிற நிறையூர் சொல்லி இந்த திருமறையூர் பாசுரத்துல சுவாரஸ்யமா ஆழ்வார் அந்த இயற்கைய அனுபவிக்கிறார். இந்த இடத்துல பகவத் விஷயத்துல ஒரு விருத்தாந்தம் சொல்றான். அங்க நிறையூர் நம்பின்னு ஒருத்தர், அவர் இந்த காலக்ஷேபம் சொன்னிருந்துச்சு, திருமறையூர் அரையர்ன்றவர், இந்த பெண்ணண்டு பண்ணது கொஞ்சம் தப்பு இல்லையா, ஒரு வார்த்தை ஏன்பா ராத்திரிலாம் வரலன்னு கேட்டுண்டு கேட்டுட்டு அப்புறமா கதவு சாத்திருக்கலாம் இல்லையோ, தானா ஒரு தீர்மானம் பண்ணிண்டு இது ராத்திரியெல்லாம் வேற ஏதோ ஒரு நண்டோட தான் இருந்திருக்குன்னு நினைச்சுண்டு தீர்மானம் பண்ணிண்டு இதுக்காக அவசர அவசரமா ஓடி வர ஆண் நண்டுக்கு கதவு மூடி விடுறத இது சரியா அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு பட்டர் பதில் சொல்றாராம், அது ஏதோ வெளியூர் நண்டு இருந்ததுன்னா பரவாயில்ல, அது நிறையூர் நண்டு,
நிறைய ஊர்ல பெண்களுக்கு தானே பிராதான்யம், தாயாருக்கு தானே பிராதான்யம், அதை யாரும் கேள்வியே கேட்க முடியாது, என்ன பண்றதோ அது பண்ணிட்டு போறது அப்படின்னு சுவாரஸ்யமா சாஸ்திரியர்னு இது சொல்லுவார். இந்த ரீதி இங்கேயும் சுவாமி தேசிகனுடைய அனுபவமும் அதே மாதிரி இருந்துருக்குன்றதுக்காக சொல்லியிருந்தேன். கிரீடா கீதைஹி கமல முகுளே திவ்யதாம் ஷட்பதானாம் கமல முகுளேன்னு இந்த முகுளம்ன்றது வார்த்தையை சொல்லியிருக்கு. அது உள்ள அது கூம்பின்றது, கூம்பின்ற உடனே மாட்டின்றது, இது துளிவுண்டு திறக்கிறது, அந்த திறந்த உடனே குபில்னு மேல வந்துடுறது, வந்த உடனே ஒரு கீதம் வருதான். கலையது பவான் ராஜஹம்ச பிரபோதம் என்று அற்புதமான ஒரு இயற்கையும் சொல்லி அந்த ஹம்சத்துக்கும் எழுந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கு, காரியத்துல ஒரு குறவும் இருக்காதுன்றதையும் சொல்லி சொல்ற. இந்த ஹம்சத்தை ஒரு சந்தோஷப்படுத்துற, இதன் மூலமா சீதா பிராட்டியை சந்தோஷப்படுத்தணும், சீதா பிராட்டிக்கு மனத்துக்கு சாந்தியை ஏற்படுத்தணும்ன்றது பெருமாளுடைய திருவள்ளம், ராமனுடைய திருவள்ளம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருந்து சகல க்ஷேமமும் அடையணும்னு ஆச்சாரியனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.